இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையிலான பயிற்சி ஆட்டம் நடைபெற்று முடிந்திருக்கு. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் குழுமம் ஒளிபரப்பு செய்து இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கையுமே தேர்வு செய்திருக்காங்க. முதலில் களமிறங்கிய இந்திய அணியில பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் 19 பந்துகளுக்கு 23 ரன்களும், ரிஷப் பந்த் அவர்கள் 32 பந்துகளுக்கு 53 ரன்களும், சூரியகுமார் யாதவ் பாத்தீங்கன்னா 18 பந்துகளுக்கு 31 ரன்களும், பாண்டியா அவர்கள் 23 பந்துகளுக்கு 40 ரன்கள் ஆகியோர் அதிரடி காட்டியிருக்காங்க. தூபே அவர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா 16 பந்துகளுக்கு 14 ரன்களை மட்டுமே எடுத்து இறுதியில இந்திய அணி 5 விக்கெட்களை இழந்து 182 ரன்களை குவித்து அசத்தி வந்திருக்காங்க. அதாவது இலக்கை திருத்தி களமிறங்கிய வங்கதேச அணியில் முகமதுல்லா அவர்கள் 28 பந்துகளுக்கு 40 ரன்களும், ஷகிப் அலசன் 34 பந்துகளுக்கு 28 ஆகியோர் மட்டுமே பெரிய ஸ்கோர் அடித்ததால மற்றவர்கள் சதப்பி வங்கதேச அணி பாத்தீங்கன்னா 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்களை இழந்து 122 ரன்களை மட்டுமே சேர்த்து படு தோல்வியுமே சந்தித்து வந்திருக்காங்க. அதாவது தூபே அவர்களுடைய பேட்டிங்கில் 16 பந்துகளுக்கு 14 ரன்கள் சதப்பினால் பந்துவீச்சில் மிரட்டலாக செயல்பட்டிருக்காரு. 3 ஓவர்களை வீசிய அவர் பாத்தீங்கன்னா 13 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்களை எடுத்திருக்காரு. மறுபக்கம் பாண்டிய அவர்கள் 3 ஓவர்களில் 30 ரன்களை விட்டுக் கொடுத்து சதப்பியிருக்காரு. அதாவது பயிற்சி ஆட்டத்தில் பந்துவீச்சில் அபாரமாக செயல்பட்டால் மட்டுமே 11 அணியில் இடம் கிடைக்கும் என தூபே அவர்களிடம் கேப்டன் ரோஹித் சர்மா கூறியிருப்பதாகவும், அதே போல சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. மேலும் தூபே அவருக்கு 11 அணியில் இடம் கிடைக்கும் என கருதப்பட்டிருக்கு. பாண்டிய அவர்கள் பாத்தீங்கன்னா பேட்டிங்கில் அதிரடி காட்டியிருந்தாலும் கூட பந்துவீச்சில் கொஞ்சம் சதப்பியிருக்காரு. ஆகவே லீக் சுற்றுல இதே போல செயல்பட்டால் 11 அணியில் இடம் கிடைக்காது எனவும் கருதப்படுகிறது. சரி ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.